செவிலிய ஓர்வரம் இவளும் ஓர்வரம் வா செவிலி தாயம்மா. தமிழம்மா தமிழம்மா நோயென்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா, நீ ஒரு செவிலி தாயம்மா. செவிலியர் மேத இவள் ஒரு பாத, கல்லான வாழ்க்கையை கடந்து வந்தாலே அன்பென்னும் வாசம் இவளிடம் வீசும். இரு சூழும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே செவிலியர் ஓர்வரம் இவளும் ஓர்வரம் வா செவிலி தாயம்மா. தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா, நீ ஒரு செவிலி தாயம்மா. ஏய் தமிழம்மா தமிழம்மா செவிலி தாயம்மா, தமிழம்மா தமிழம்மா நோய் தீர்க்கும் தாயம்மா, தமிழம்மா தமிழம்மா நீ இன்றி யாரம்மா, தமிழம்மா தமிழம்மா நீயானாய் மரமம்மா. எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். நான் கொடுக்கவிருக்கும் இந்த செவிலியர் தாயம்மா தமிழம்மா என்ற உண்மை தொடர்கதையை ஆதரிப்பதுடன் என்னை உற்சாகப்படுத்த விரும்பினால் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். அதாவது தன்னுடைய அண்ணாவே இந்த மாதிரி தவற பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு மனம் உடைந்து வீட்டுக்குள்ளே நுழைகிற தமிழம்மாவிற்கு ஒரு பூகம்பமே காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சோகமாக ரொம்ப கோபமான முகத்தோட உக்காந்துட்டுருக்காங்க. அப்போ அதே குமாரண்ணாவும் அங்கே இருக்காங்க. அப்போ உள்ளர நுழைகிற தமிழம்மா குமாரண்ணனுடைய முகத்தை பார்த்துட்டு வெறுப்போட இந்த சைடு அம்மா அப்பாவை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அம்மா அப்பா முகத்தில் ரொம்ப கோபம் தெரிக்கிற அளவுக்கு இருக்குது. உடனே என்ன இது அம்மா அப்பா இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, என்னம்மா ஆச்சு ஏம்மா இப்படி உக்காந்துட்ருக்கீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது, ஆமாம் என்னத்தை சொல்கிறது, சொந்த பொண்ணு மாதிரி அந்த கண்ணம்மாவை நினச்சேன், ஆனால் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, என் கையில் கிடச்சா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு திடுக்கிடுறா தமிழம்மா. என்னது இது, ஏன் இவ்வளோ கோபப்படுறாங்க கண்ணம்மாக்கா மேலே சொல்லிட்டு, என்னம்மா ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. உடனே குமாரண்ணா சொல்கிறாங்க, சொல்லுமா சொல்லுமா, அந்த கண்ணம்மா என்ன பண்ணான்றத காரியத்தை சொல்லுமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தமிழம்மா அம்மா அப்பா பக்கம் திரும்பி பார்க்கும்போது அம்மா சொல்கிறாங்க, கண்ணம்மாக்காவை கொண்டு போய் கண்ணம்மாக்கா எனக்கு அக்கா மாதிரின்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனையே, என்ன பண்ணியிருக்கா பார்த்தியா, அன்னைக்கு வந்தது வேற யாரும் இல்லை, நீ மறந்துட்ட, கதவை தட்டினது எல்லாமே அவ தான் வந்திருக்கா உள்ளர, வந்துட்டு அந்த புடவையை எடுத்துகிட்டு போயிருக்கா, தெரியுமா உனக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தமிழம்மா மறுபடியும் பார்த்து சொல்கிறாங்க, அம்மா எதையுமே பார்க்காம சொல்லக்கூடாதும்மா, கண்ணம்மாக்கா அந்த மாதிரி தப்பை பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு குமாரண்ணனுடைய முகத்தை பார்க்குறாங்க. அப்போ குமாரண்ணா சொல்கிறாங்க, பாத்தியம்மா பாத்தியம்மா, என்ன ஒரு நம்பிக்கையாக சொல்கிறா இவ பாத்தியம்மா, நான் பார்த்த என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், அவள் கொண்டு போய் வித்தான்னு சொல்லிட்டு சொல்கிறான், அதை வந்து சொல்கிற என் நம்மளை நம்மளை பாத்தியம்மான்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு அங்கே சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தமிழம்மாக்கு வாதாடுற அளவுக்கு டெம்போம் இல்லை, மனசும் இருக்கிறதில்ல. உடனே என்ன பண்ணுறாங்க, ஓகேம்மா நான் போய் கண்ணம்மாக்கிட்ட நான் பேசிக்கிறேன் இதை பற்றி, நீங்கள் விட்டுருங்க இது, எனிவே நம்மளுக்கு புடவை வந்துருச்சு, வேற ஒரு புடவையை நம்ம வாங்கிட்டோம், அவ்வளவு தான் விட்டுருமா
சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல அம்மா அப்பா மறுபடியும் சொல்கிறாங்க, அவளை முதல்ல வேலையில் கொண்டு போய் நீ தானே சேர்த்துன உங்கள் ஹாஸ்பிட்டலில், அங்கேயும் ஏதாச்சும் திருடிட போகிறா, உடனே அந்த பேரும் உனக்கு மேலே விழப்போகுது, அதனால் அவளை முதல்ல வேலையை விட்டு நீக்கு, அதே போல் இங்கே இனிமேல் அவள் வரக்கூடாதுன்னு சொல்லு நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தமிழம்மா ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது தன் அண்ணனே சேரியை கொண்டு போய் வித்தாங்கன்னு சொல்கிறதுக்கு கூட இவ்வளோ அழுதுருக்க மாட்டாள் இந்த தமிழம்மா. ஆனால் கண்ணம்மாக்கா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அவங்க மேலே திருட்டு பட்டத்தை போட்டதை கேட்கும்போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறா நம்ம தமிழம்மா. உடனே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறமேலே போய் சாப்பிட்றது கூட இல்லை, அப்படியே போய் படுத்துடுறா. படுத்துட்டு நைட்டு ஃபுல்லாக மறுபடியும் பரண்டு படுக்கிறா, அவளுக்கு தூக்கம் வர்றதெல்லாம். உடனே அதுக்கு அப்புறமேலும் மறுநாள் காலையில் வழக்கம் போல் டியூட்டிக்கு கிளம்புறா. அப்போ அவரும் வராரு, வந்த உடனே அவர்கிட்ட சொல்கிறா தமிழம்மா, இது போல் அப்படியே மாற்றி அண்ணா அப்பா அம்மா கிட்ட சொல்லி விட்டுட்டாங்க, இது போல் கண்ணம்மாக்கை தான் திருடிட்டாங்கன்னு திருட்டு பட்டத்தையும் அவங்க மேலே சுமத்திட்டாங்க சொல்லிட்டு சொல்லி ரொம்ப அழறா. இதை கேள்விப்பட்டால் கண்ணம்மாக்கா கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, மெதுவாக எப்படியாச்சும் அவங்களுக்கு புரிய வை, ஏன்னா இவங்க நேரடியாக பார்த்து நீ திருடிட்டேன்னு சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சிடாத அவங்கள பாவம், அதனால் நீ இதாகவே சொல்லு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு டியூட்டிக்கு போகிறாங்க தமிழம்மா. அங்கே போன உடனே கண்ணம்மாக்கா இருக்காங்க, கல்பனா இருக்காங்க, பேஷண்ட்டுங்களும் நிறையா இருக்காங்க. அப்போ ஒரு பேஷண்ட் வந்து தமிழம்மாக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அம்மா எனக்கு பிபி பாருமா சொல்லி கேட்குறாங்க. அப்போ தமிழம்மா சரின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு பிபி எடுக்கும்போது அவங்க அழறாங்க. அந்த பேஷண்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, பாருமா இந்த பிபியை எடுக்கிறதுக்காக ஒரு வாரமாக என்னுடைய பையன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தம்மா, இப்போ தாம்மா கூட்டிகிட்டு வந்தாங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தமிழம்மா புன்னகையோட சிரித்த முகத்தோடு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்லுவேன் கேட்பீங்களா சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஓம் சொல்லும்மா சொல்லி கேட்குறாங்க. உடனே தமிழம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு முறையும் வீட்டில் இருந்து டாக்டர் அம்மாவை பார்க்க வர்றப்ப ஆட்டோவில் வரீங்களா இல்லை உங்களுக்கு பையன் வண்டியில் கூட்டிகிட்டு வராங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா, இல்லைம்மா ஆட்டோவில் தாம்மா வரேம்மா, ரொம்ப தூரம்மா, வந்துட்டு போகிறதுக்கு 100 ரூபா ஆகுதும்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அப்போ தமிழம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பிபி பார்க்குறதுக்காக மட்டும் அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு பதில் அந்த காசு ஆட்டோ சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் சேர்த்தா கூட ஒரு பிபி அப்பரேட்டஸை உங்களால் வீட்லேயே வாங்கி வச்சுக்க முடியும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படிம்மா, அதை மட்டும் வாங்கிட்டு காசு சேர்த்து கூட ஓகே நோ ப்ராப்ளம், என்னுடைய பையன்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசினேன்னா வாங்கி கொடுத்துருவாங்க, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாதேம்மா, அதை பார்க்குறதுக்கு எனக்கு தெரியாதே சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தமிழம்மா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேம்மா வாங்க, இப்போ கூட ஒன்றும் இல்லை, உங்கள் கிட்ட காசு இருந்துச்சுன்னா நம்ம மெடிக்கல் ஸ்டோர்லேயே கேளுங்க பாருங்கள், அவங்க கொடுப்பாங்க, 1000 ரூபாயிலிருந்து 1500க்குள்ளே தான் இருக்கும் ஒரு பிபி அப்பரேட்டஸ், அதாவது நம்மளுக்கு பிபி பார்க்குற அந்த மெஷின் வந்து இவ்வளோ தான் இருக்கும், அதனால் நீங்கள் போய் கேளுங்க கேட்டு பாருங்கள், அவங்க
இருக்குன்னு சொன்னாங்கன்னா வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு எப்படி பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழம்மா. உடனே அந்த அம்மா ஓகேம்மா இதோ இப்பயே நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க மெடிக்கல் ஸ்டோருக்கு. அந்த நேரத்தில் கண்ணம்மாக்கா வராங்க. கண்ணம்மாக்கா வந்துட்டு என்ன தமிழ் இன்னைக்கு என்ன ஆச்சு அவங்கள என்னமோ வாங்கிட்டு வர சொன்னியேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தமிழம்மா சொல்கிறாங்க ஆமாக்கா அவங்க பாவம் பிபி பார்க்கணுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு வாரமாக அவங்க பையன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க பையனுக்கு என்ன வேலையோ, ஆனால் இவங்க இந்த மாதிரி மனசுக்குள்ளே கவலையோடு இருக்கும்போது கண்டிப்பாக பிபி அதிகமாக தான் ஆக செய்யும். அதனால் வேண்டி தான் ஒரு பிபி அப்பரேட்டஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க பிபி பார்த்துக்கும், அவங்க நினைக்கும் போது எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ அந்த குழப்பமும் இருக்காது கவலையும் இருக்காது. அப்போ அவங்கனால அவங்களுடைய பிபியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும்னு நினச்சேன் கண்ணம்மாக்கா, அதனால தான் அவங்கள போய் வாங்கிட்டு வர சொன்னேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அப்புறம் கண்ணம்மாக்கா கேட்குறாங்க சரி தமிழ் அவங்க வர்றதுக்குள்ளே நான் இதை கேட்டுக்கிறேன், இது போல் நீ போய் நேற்று அண்ணா பண்ண தப்ப அம்மா அப்பா கிட்ட சொன்னியா சொல்லி கேட்குறாங்க. அப்போ தமிழம்மா கண்ணம்மாக்காவை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன தமிழ் நான் சொல்கிறேன் நீ என்னை பார்த்து சிரிக்கிற சொல்லி கேட்குறாங்க. அப்போ கண்ணம்மாக்கா கிட்ட சொல்கிறாங்க கண்ணம்மாக்கா அங்கே பிளேட்டையே மாற்றி போட்டுட்டாங்க கண்ணம்மாக்கா, எங்கள் அண்ணா போய் விற்கலையா சாரியை சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கண்ணம்மாக்கா கேட்குறாங்க அப்போ வேறு யார் விற்றாங்களாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் தான்க்கா சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அப்போ கண்ணம்மாக்கா அதாவது தமிழ்மா உண்மையை சொல்கிறாங்கிறது அவங்களுக்கு புரியலை. அப்போ புரியாததுனால அவங்க சிரிக்கிறாங்க. நான் தான் கண்டு போய் விற்றேனா சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமேலு கண்ணம்மாக்காவுடைய கையை பிடிச்சிட்டு தமிழம்மா சொல்கிறாங்க இப்படி தான் அம்மா கிட்ட போய் அண்ணா சொல்லி வச்சுருக்காங்க கண்ணம்மாக்கா சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கண்ணம்மாக்கா அழ ஆரம்பிச்சிட்றாங்க. தமிழ் உனக்காக போய் இந்த தப்பை நான் செய்வேன், எங்கேயோ இருந்த என்னை கொண்டாந்து வேலைக்கு சேர்த்து எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்க, உனக்கு போய் அந்த துரோகத்தை நான் செய்வேனா தமிழ்ன்றாங்க. அப்போ தமிழ்மா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அக்கா, நானே எடுத்து அந்த புடவையை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கன்னத்தில் ரெண்டு அறையை கொடுத்து உனக்குன்னு வாங்கின புடவையை எனக்கா கொடுக்குற சொல்கிறவங்க நீங்கள், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, அதனால் இதையெல்லாம் மறந்துடலாம் கண்ணம்மாக்கா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பேஷண்ட்டு பிபி அப்பரேட்டஸை வாங்கி எடுத்துகிட்டு வராங்க. வாங்க வாங்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அந்த பிபி அப்பரேட்டஸை எடுத்து அந்த அம்மாவுக்கு முன்னாடியே பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு இதுதான் அந்த மெஷின்னு, இது வந்து பிபி கஃப்பு நம்மளுடைய கையில் கட்டுறது. இதை இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா ஓட்டை மாதிரி, அதுக்குள்ளே அந்த டியூபை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமேலு இந்த கைக்கு கட்டுற கஃப் இல்லை, இப்போ நாம் ஒருத்தரே இருக்கிறனால அது ஃபுல்லாக பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வளையல் மாட்டுற மாதிரி இப்படியே மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டு அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்பை இந்த நேராக கைக்கு நேராக வர்ற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் வச்சிடணும். வச்சுட்டு அங்கே ஒரு பட்டன் இருக்கும் பாருங்களேன், ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், அந்த பட்டனை அழுத்திடணும். அந்த பட்டனை நம்ம அழுத்தும்போது ரீடிங் அங்கே வரும். இதோ இந்த மாதிரி அந்த மேலே உயர்ந்துக்கிட்டே போகும். அதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த குறையிற நேரம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேலு
இது ஏன்னு சொன்னாக்க, நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் இது இருக்கிறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லை, சுகர் செக் பண்ணுறதையும் வச்சுருக்கணும், குளுக்கோமீட்டரையும், அதே போல் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸோடையே இந்த பிபி அப்பரேட்டஸும் குளுக்கோமீட்டரும் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்களேன், அதில் ரீடிங்கு வந்துருச்சு பார்த்தீங்களா, 111 கீழே 89. அதே போல் பல்ஸ் ரேட்டும் அதில் வந்திருக்கும். அந்த அதுக்கப்புறமேலும் மறுபடியும் அந்த டியூப்பை அந்த மெஷின்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணினோம். அதுக்கப்புறம் இந்த இது கஃபியும் ரிமூவ் பண்ணி அந்த பேகுக்குள்ளேயே வச்சிடலாம். நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணலைனாலும் சரியே, பண்ணாலும் சரியே, ஆஃப் ஆகிடும். நம்மக்கிட்ட பிபி எடுக்கிற மெஷின் இருக்கே என்றதுக்காக அடிக்கடிக்கு பிபி எடுக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டைமை வச்சுக்கணும், காலையில் இல்லைன்னா மாலையில்னு வச்சுக்கணும். அதே போல் எக்ஸசைஸ் பண்ணிட்டோ இல்லை நடந்துட்டு வந்தோ பிபி எடுத்து பார்க்கக்கூடாது. இப்படி சொல்லி கொடுக்கறதோடு இல்லாமல் மறுபடியும் அவங்களையே செய்ய வைக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே பிபி எப்படி செக் பண்ணிக்கணும் சொல்கிறதையும் சொல்லித்தராங்க. சொல்லித்தரதோட இப்படி நீங்கள் பிபி எடுக்கும்போது அந்த கைக்கு நேராக அந்த கஃப் கட்டியிருக்கிறதுக்கு நேராக ஒரு சேர் மாதிரி இருந்து அதுக்கு மேலே அந்த மெஷினை வைக்கணும். ரொம்ப கீழேயும் இருக்க வேண்டாம், ரொம்ப மேலேயும் இருக்க வேண்டாம் சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேலு தொடர்ந்து உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாகவே காட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வரணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழம்மா. அதை கேட்டுட்டு அந்த அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அம்மா அப்போ சக்கரை செக் பண்ணுறதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதம் நீங்கள் இதை செலவு வச்சிங்கல்ல உங்கள் பையனுக்கு, அடுத்த மாதம் மறுபடியும் சொல்லுங்கள், எனக்கு குளுக்கோமீட்டர் வாங்கித்தாப்பான்னு சொல்லி கேளுங்க, கண்டிப்பாக வாங்கி தருவாங்கம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, அம்மா நீ ரொம்ப நல்ல உயிரோடு இருக்கணும்மா, நல்லபடியாக வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தமிழம்மா நினைக்க, அதாவது தமிழம்மா நினைக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு எப்போ தான் மனசில் குழப்பங்கள் இருந்தாலும் மன சங்கடம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு நிவாரணமாக பயன்படுறது ஒவ்வொரு நோயாளிகளுமாக தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கூற முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர்கள் நோயாளிகள் என்பதை உணரும் தமிழம்மாவை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அன்பென்னும் வாசம் இவளிடம் வீசும், இருசூலும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே, சிவிலியர் ஓர் வரம் இவளும் ஓர் வரம், வா செவிலி தாயம்மா, தமிழம்மா தமிழம்மா, நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா, நீ ஒரு செவிலி தாயம்மா. ஏய் தமிழம்மா தமிழம்மா, செவிலி தாயம்மா, தமிழம்மா தமிழம்மா, நோய் தீர்க்கும் தாயம்மா, தமிழம்மா தமிழம்மா, நீ இன்றி யாரம்மா, தமிழம்மா தமிழம்மா.